எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் அதாவது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருநாள். இது தை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை திருநாளாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக தை மாதம் அப்படின்னு சொன்னாலே சுபிக்ஷங்களை அள்ளித்தரும் ஒரு நல்ல மாதமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் நிறைய தானியங்களை விளைவித்து அதை அறுவடை செய்வார்கள். நிறைய மக்களுக்கு இதன் மூலமாக லாபம் கிடைக்கும், அவர்களுடைய வாழ்வே மாறும். அதனால தான் முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்பொழுது இவ்வளவு விசேஷமிக்க தை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை திருநாளான இன்றைய தினத்திலே நாம் மறக்காமல் இந்த ஒரு செயலை செய்ய வேண்டும். அது என்ன செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறச்சே, மறக்காமல் இன்றைய தினத்தில் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவினை கொடுங்கள். அதில் ரொம்ப விசேஷகரமாக சொல்லப்படுவது, கொஞ்சமாக அரிசி மணிகளை கையில் எடுத்துட்டு வீட்டுக்கு அருகில் எறும்பு புற்று இருந்ததுன்னா அந்த எறும்பு புற்றில் போயிட்டு அந்த அரிசி மணிகளை தூவி விடுங்க. அல்லது சக்கரை, இது வெள்ளிக்கிழமைங்கிறதுனால உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோவில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கோவிலுக்கு போயிட்டு கொஞ்சம் சர்க்கரையை அந்த பிள்ளையார் கோவிலை சுற்றி தூவி விடுங்க. இதன் மூலமாக என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, அந்த அரிசியையும் சர்க்கரையையும் எறும்புகள் வந்து எடுத்து செல்லும். இதன் மூலமாக உங்களுக்கு அருமையான பலன், நல்ல பலன் உங்களுக்கு கிடைத்திடும். தடையில்லாத ஒரு நல்ல வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயமில்லை. இந்த தை மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை திருநாளில் இந்த மாதிரி தானியங்களை நாம் ஜீவராசிகளுக்கு உணவாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன், தோஷங்கள் விலகும், நினைத்தது நிறைவேறும், குடும்பத்தில் சுபிக்ஷம் அதிகரிக்கும், பணம் புழக்கமானது பெருமளவு பெருகிடும். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை என்ன பண்ணலான்னா, மறக்காமல் மாலை வேளையில் குத்து விளக்கு ஏற்றுங்கள். பொதுவாக வெள்ளிக்கிழமை திருநாளில் குத்து விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை திருநாளான இன்றைய தினம் நாம் மாலை வேளையில், அதாவது பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு 6 மணிக்கு உள்ளார, 4 to 6, 6 மணிக்கு மேலே கூட நாம் ஏற்றி வைக்கலாம், எந்த தவறும் இல்லை. அந்த நேரத்தில் நம்ம பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றி வைத்தோம் அப்படின்னு சொன்னால் அளவில்லாத நற்பலன்கள் உங்களுக்கு கிடைத்திடும். இந்த குத்து விளக்கு அப்படின்னு சொல்கிறச்சு வெள்ளிக்கிழமை திருநாளை ஏற்றி வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு அளவில்லாத நன்மைகளை பெற்றுத்தரும். வெள்ளிக்கிழமை திருநாளில் காமாட்சி அம்மா விளக்கு அகல் விளக்கோடு சேர்த்து குத்து விளக்கும் ஏற்றி வைக்க வேண்டும். அவ்வாறு குத்து விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பிடித்தமான ஆசைகளை, நிறைவேறக்கூடிய ஆசை மனதிலே எண்ணி அந்த ஆசை நிறைவேற வேண்டுமா இறைவனை பிரார்த்தித்து வழிபாடு செய்யும்போது அந்த ஆசை இனிதே தடையில்லாமல் நிறைவேறும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே இல்லை. அடுத்து மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலய தரிசனம் செய்வது. பொதுவாக வெள்ளிக்கிழமை திருநாளில் ஆலய தரிசனம் செய்கிறது ரொம்பவே முக்கியம். அதிலும் இந்த தை மாத கடைசி வெள்ளிக்கிழமை திருநாளில் மறக்காமல் ஆலய தரிசனம் செய்யுங்கள். ஆலயத்திற்கு சென்று இறைவனை சிரத்தையோடு பிரார்த்தித்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக குங்கும அர்ச்சனை செய்கிறது உங்களுக்கு மேலும் நல்ல பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால இறைவனுக்கு குங்கும அர்ச்சனை முடிந்தால் செய்யுங்கள். அந்த குங்குமத்தை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அந்த குங்குமத்தை நீங்களும் இட்டு கொண்டு நீங்கள் அந்த நாளை கடந்தீர்கள் அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி இறைவனிடத்தில் வாங்கிட்டு வந்த அந்த குங்குமத்தை தொடர்ந்து
தொழிலகங்களில் வச்சுக்கிறதும் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் வச்சுக்கிறதும் பூஜை அறையில் வச்சுக்கிறதும் நல்ல பலன் கிடைக்கும். பணம் வைக்கிற பீரோவில் அந்த குங்குமத்தை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி தேவியை மனதார நினைத்து மஞ்சள் நிற துணியிலே காசுகளை வைத்து நாம் அதை முடிச்சாக கட்டி அந்த மூட்டையை நம்மளினுடைய வீட்டின் பீரோவிலையோ தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கல்லா பெட்டியிலையோ நாம் வச்சுக்கிற பட்சத்தில் நமக்கு அந்த இடத்துல தன ஆக்ருஷ்ணம் நிகழ்ந்து அளவில்லாத அளவுக்கு பணமானது வந்து சேரும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது. சரிங்க, அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லுங்கன்னா, வெள்ளிக்கிழமை திருநாளில் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் உணவு வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த தை மாத கடைசி வெள்ளிக்கிழமை திருநாளன்று வறியவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் உணவு வாங்கி கொடுத்தீர்கள் அப்படின்னு சொன்னால் அளவில்லாத நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், சுமங்கலி பெண்களுக்கு நாம் முடிந்த தானத்தை செய்வது, அவர்களுக்கு புடவையை நாம் தானமாக கொடுப்பது, குங்குமம் வளையல் இந்த மாதிரியான பொருட்களை அவர்களுக்கு கொடுப்பது, சுமங்கலி பெண்களுக்கு 3, 6, 9 என்ற எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களுக்கு இந்த மாதிரி வஸ்திரங்களை தானமாக கொடுக்கறதுனால கணவனின் ஆயுள் பலம் உங்களுக்கும் நீடிக்கும், அந்த தானத்தை பெறுபவர்களுக்கும் நீடிக்கும். அதே மாதிரி வயது ஆகாத சிறு பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த தானத்தை கொடுக்கலாம், அவர்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுக்கலாம், அவர்களுக்கு உடை எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்தாலும் நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்திடும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே இல்லை. சிறப்பு மிக்க இந்த தை மாத கடைசி வெள்ளிக்கிழமை திருநாளை நல்ல முறையில் அனுஷ்டியுங்கள். இறைவனை சிறதையோடு வழிபட்டு மங்காத செல்வங்களை அனைத்தும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமாய் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள நற்பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றுமொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.